ஹலோ கைஸ், வென்டன் சீரீஸில் நம்ம வென்னு தான் ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஆம்னிட்ரிக்ஸை எடுக்கவுமே செஞ்சுருக்காரு. ஓகேவா, இது எல்லாமே நமக்கு தெரியும். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வென்னை தவிர்த்து அந்த ஆம்னிட்ரிக்ஸை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க, இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லிக்கானு வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை செக் பண்ணணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க, போங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். எட்டாவதா பார்க்க போறது ஆர்ஜித். இவன் எப்படி ஆம்னிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து பாத்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் ஒரு டிமென்ஷன்ல எடுத்திருக்கான். இது எப்படி நமக்கு தெரியும்னா, அந்தந்த நன் பென் அப்படிங்கிற ரெண்டு எபிசோட்ல நம்ம நான் நோ வாட்ச் பெண் வந்து பார்த்தோன்னா நிறைய பெண் வந்து பார்த்தா சத்திக்க போவார் வேற ஒரு டிமென்ஷனுக்கு. அப்போ ஒரு டிமென்ஷனில் ஆர்ஜித் ஆம்னிட்ரிக்ஸை வச்சிருந்தாரு. இவன்ட்லாம் ஹெல்ப் கேட்கணுமா, இவன்ட்டு ஹெல்ப் கேட்டால் நம்மளே போய் பில் கேஸ்ட்டை வித்துருவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம நோ வாட்ச் பெண் கிளம்பிட்டாரு. அப்போ நம்ம ஆள் எப்படிப்பட்டவன் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம நிறைய மட்டும் நம்பவே கூடாது கைஸ். அதில் இதிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். நம்ம ஆர்ஜித்தை பார்த்து சவந்தா பார்க்க போகிறது தான் கெனி. கெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்ணோட பையன் தான். இவனையே நம்ம சவந்தா போட்டிருக்கோம்னா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எபிசோடில் தான் வந்திருக்கான். ஓகே, இதெல்லாம் ஒழுங்க. இப்போ இவனோட ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். நம்ம பென் 10,000 வந்து பார்த்தீங்கன்னா 10th பிறந்தநாள், நம்ம கெனியோட 10th பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸை கொடுத்துருப்பாரு. இந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 20 ஒரு கேட்ஜெட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் ஆம்னிட்ரிக்ஸ். இது எல்லாமே டைம் லிமிட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏலியன்ஸ் இருக்குது, பட் அது ரொம்ப 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 பெரிய ஏலியனாக கட்டினா அப்படிலாம் கிடையாது. பட் நம்ம கெனி அதை வச்சுமே நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பாப்புல. அதுக்கடுத்து இவன் வந்து பார்த்தோன்னா கிரே மேட்டராக மாறி அந்த ப்ரோடோடைப் ஆம்னிட்ரிக்ஸோட மாஸ்டர் கண்ட்ரோல் நல்லாக்குமே பண்ணிட்டான். அதுக்கடுத்து அந்த ஆம்னிட்ரிக்ஸை வச்சு நல்லா ஃபைட்டுமே பண்ணி நம்ம அல்டிமேட் கெவின் 11 தோக்கடிச்சது, சாரி நம்ம கெவின் 11,000 தோக்கடிச்சதுலாம் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம பேரடாக்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்பேனர் கேஜெக்டையுமே கொடுத்துருக்காரு. அப்புறம் அதை வச்சு கொஞ்ச நாள் ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, நம்ம கெனியை பற்றி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ஆளை பற்றி பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் குவென் டெனிசன். நம்ம குவென்னு தான். நம்ம குவென்னு வந்து பார்த்தீங்கன்னா பென் 10 கிளாசிக்கில் குவென்டன் அப்படிங்கிற எபிசோடில் ஆம்னிட்ரிக்ஸ் எடுத்திருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பென் 10 கிளாசிக்கோட வராது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட் இஃப் மாதிரியான ஒரு எபிசோடு. டிஸ்க்ளைமர் போட்டு அவங்க எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நம்ம அந்தந்த நன் பென் அப்படிங்கிற ரெண்டு எபிசோட்லையுமே நம்ம குவென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி டிமென்ஷனில் அவங்க குவென்டனாக ஆம்னிட்ரிக்ஸ் எடுத்து வச்சுருக்க மாதிரி காமிப்பாங்க. நம்ம குவென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குது. கேட்பாங்க அடுத்து யார் இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்த நம்ம கெவினும் ஆன்டிட்ரிக்ஸும். இதை பற்றி பேசினாலே என் டென்ஷன் மாதிரி தான் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை கேட்டாலே நம்ம பென் 10 கிளாசிக் ஃபேன்ஸ் எல்லாருமே வைத்தடிச்சிருப்படுவீங்க. எப்படி இருக்கும்னா, நம்ம கெவின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு வீட்டை தூங்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில் கேக்ஸ் நம்ம கெவினோட மைண்டுக்கு ஆம்னிட்ரிக்ஸோட ப்ளூ பிரிண்ட் அனுப்பி வைப்பாரு. அது கொஞ்சம் அப்டேட்டட் மாதிரி ஒரு 11 ஏலியன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் அனுப்பி வைப்பார். அடுத்த நாள் காலையில் நம்ம கெவின் அவரோட கராஜில் ஆம்னிட்ரிக்ஸை எடுத்து ரெடி பண்ணிடுவார். எப்படி இருக்குன்னு தெரியுமா? விளங்காதவங்க கையை வாழைப்பழத்தை கொடுத்த கதையாக தான் இருக்குது. அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு ஆம்னிட்ரிக்ஸை டிசைன் பண்ணுவாராமா? அதை வந்து பில் கேக்ஸ் வந்து இந்த எபிசோடை பொறுத்த வரையுமே ஆஸ்மித்தோட அசிஸ்டண்ட்டு. அவர் கெவின் கனவுல அனுப்பிவிட்டு கெவின் என்னாலே ஆம்னிட்ரிக்ஸ் செய்கிறது, ஐ மீன்ஸ் ஆன்டிட்ரிக்ஸை செய்கிறது. சாரிங்க வீடியோ எங்கேயாவது ஆம்னிட்ரிக்ஸ் சொல்ல, சாரி ஆன்டிட்ரிக்ஸ் கெவினோட தந்து ஆன்டிட்ரிக்ஸ் போங்க. அடுத்து நேரம் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ஆல்ஃபாவோட ஆம்னிட்ரிக்ஸ். பென்னையும் ஜெனரேட்டர் எக்ஸையும் கொலாப் பண்ணி ஒரு மூவி எடுத்திருப்பாங்க. இப்போ நான் சொன்னோடனே இப்போ நீங்கள் பென்டன் ரீபூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவி நினச்சிக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து பென்டன் ஃபேன் அதான் பார்த்துருப்பீங்க. முன்னாடி ஒரு மூவி எடுத்திருந்தாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா தான் வில்லன். நம்ம பென்னோட அல்டிமேட்ரிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவர் தொட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா அல்டிமேட்ரிக்ஸை போட்டுக்குவார். அது மூலயமா நம்ம பென்னோட ஏலியன் பவர்ஸ்லாம் வச்சு அவங்களுக்கு எதிராகவே அவர் வந்து ஃபைட் பண்ணுவார். இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலே வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸும் பென்னு ரெண்டு பேருமே இருக்காது. அதெல்லாம் ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த மூவி பார்க்காதவங்க மஸ்ட்டு போய் வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்தால் போய் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்பிடோ. ஆல்பிடோ பற்றி நான் சொல்லும் தேவையே கிடையாது. ஒரு உருப்படியான வில்லனு. இவருக்கு வந்து பார்த்தோன்னா இவரே ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் உருவாக்கிக்குவார். எப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேல்வின் தான், ஆஸ்மித் ஒரு கேல்வின்னா அவர் ஆம்னிட்ரிக்ஸ் உருவாக்குற மாதிரி இவர் வந்து பார்த்தா இவருக்கு ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் உருவாக்கிக்குவார். ஏன் சொல்ல போனால் அல்டிமேட்ரிக்ஸை இவர் தாங்க உருவாக்குனார். நம்ம ஆஸ்மித் அறகுறையாக வச்சது வந்து இவர் தான் ஃபுல்ஃபில் பண்ணார். அதுக்கடுத்து அதுதான் நம்ம பென் வந்து பார்த்தோன்னா எயிட் ஃபோர்ஸ் லாஸ்ட் எபிசோடில் வாங்கிட்டார்னே சொல்லலாம். அதுக்கடுத்து ஆம்னிவர்ஸில் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஏலியன்ஸாலாம் மாறுவார் ஒரு ஸ்டோன் வச்சு. அப்புறம் ஃபுல் கம்ப்ளீட் செய்யப்பட்ட ஆம்னிட்ரிக்ஸுமே இவர்கிட்ட இருக்குது. எல்லாத்தையுமே உருவாக்குவார். கடைசியில் லாஸ்ட்டாக பென் கூட சண்டை போட்டு இவரோட முடிவு இதாக தான் இருக்கும். முதல்ல இவரோட ஆம்னிட்ரிக்ஸை டிசபிள் பண்ணுவாங்க, வான்னு கத்துவார். அதுக்கடுத்து ஆஸ்மித் வந்து பார்த்தோன்னா உனக்கு இதான் தண்டனைன்னு சொல்லுவார். திரும்ப அது முடிஞ்சதுக்கடுத்து உங்களை விடமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவார். இவர் பாட்டில் கம்முன்னு போயிருந்தாங்கன்னா எப்படின்னா கேல்வினாகவே இருந்திருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம வில்லன் பில் கேக்ஸு.
நம்ம பில்கேட்ஸ் வந்து பார்த்தோன்னா பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் எல்லாம் வாங்கலாம் கரெக்டாக செஞ்சிருவாரு. கடைசியில் அவன்கிட்ட ஓப்பனிங் நல்லா இருக்கு பட் ஃபினிஷிங் இல்லையாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்னா ரெண்டா பல அட்டம் நம்ம பில்கேட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆம்னிட்ரிக்ஸை வாங்கியிருப்பார் நம்ம பென்ட்டிருந்து, பட் என்ன அதை யூஸ் பண்ண முடியல. ப்ரைமஸ்ட் வந்து யூஸ் பண்ணி எலினாலாம் மாறிப்பாரு, கூப்பாக மாறிப்பாரு. நம்ம பென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம வில்கேக்ஸ் ஆம்னிட்ரிக்ஸை கொடுத்து எலினா மாற்றி விட்டுருவார் நம்ம வில்கேக்ஸ். ஆனால் கூப்பாக மாற்றி அவரோட ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுருப்பாரு. குரூப்புக்கு அதான பவர், ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர்லாம் குரூப்பே எதுவுமே கிடையாது. அது இல்லாமல் அப்புறம் குரூப் சாணி மாதிரி ஆயிரும். அவன்கிட்ட வந்து ஆம்னிட்ரிக்ஸை பிச்சு எடுத்துருவார் நம்ம பென்னு. நம்ம வில்கேக்ஸுக்கு ப்ரோட்டோடைப் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ண தெரியும், பட் நம்ம ரீகாலிபிரேட் ஆம்னிட்ரிக்ஸ் அல்டிமேட்ரிக்ஸ் வந்து நம்ம வில்கேக்ஸ்க்கு யூஸ் பண்ண தெரியல. அதனால தான் நம்ம பென்ட்லாம் போய் ஹெல்ப் கேட்குறாரு, இல்லைனா வில்கேக்ஸே யூஸ் பண்ணிடுவார். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது தான் கிராண்ட் ஃபார்ம் மேக்ஸ். இவருக்காக தான் ஆம்னிட்ரிக்ஸே செஞ்சுருக்காங்க, பட் இவர் யூஸ் பண்ணதே ஒரே ஒரு டைமு, அதான் பண்டேன் அப்படிங்கிற எபிசோடில். நம்ம கிராண்ட் பாக்காக தான் முத முதல்ல ஆம்னிட்ரிக்ஸே செஞ்சாங்க நம்ம ஆஸ்மித்து. ஏன்னா ஒரு நேர்மையான ஆட்கள் தான் ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கணும், தப்பான ஆட்கள் கிடச்சிடக்கூடாது அப்படின்னா ஜைலின்னு சொல்லியிருப்பாங்க, ஆஸ்மித்து சொல்லியிருப்பாங்க. நம்ம மாயாக்ஸ் கூட நம்ம கிராண்ட் பாக்காக தான் ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்கவே ஒத்துக்குவாங்க. நம்ம பெண்ணு தான் தேவையில்லாம போய் ஆம்னிட்ரிக்ஸில் கையை வச்சுருவாரு. அதனால தான் ஆம்னிட்ரிக்ஸ் நம்ம பெண் கைக்கு ஒட்டிக்கிச்சு. நம்ம ரெண்டு டிஎன்மே ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம பென்ட்டை வந்து ஆம்னிட்ரிக்ஸை வாங்கியா சொல்லி எல்லாமே முடிவு பண்ணுவாங்க, ஆஸ்மித்துலாம் முடிவு பண்ணிடுவார். பட் நம்ம கிராண்ட் ஃபாதர் அவன் யூஸ் பண்ணிட்டு அவன் எப்படி யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம்னு சொல்லி விட்டு கொடுத்துருவாரு. அதனால தான் நம்ம பென்னுக்கு இவ்வளோ பெரிய வாட்ச் கிடச்சி இவ்வளோ பெரிய பேருமே கிடச்சிருக்கு. பட் இதெல்லாம் நம்ம கிராண்ட் ஃபாக்கு தேவை கிடையாது, அவர்கிட்ட ரஷ் பேக்கெட் இருக்கே அதை வச்சு நம்ம கிராண்ட் ஃபாக் ஒப்பளம் போட்டிக்குவார். பரவாயில்ல, ஓகே, எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நிறைய பேர்ட்டு ஆம்னிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய டிமென்ஷன்லேயுமே ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். யார் ஆம்னிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாமே நம்ம பென்னு மாதிரி வராதுங்க. ஏன் நம்ம ஆஸ்மித்தாலே ஆம்னிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வில்கேக்ஸ் தோக்கடிக்க முடியல, பட் நம்ம பென் 10 வயசுல அதை செஞ்சு காமிச்சிருப்பாரு. நம்ம பென்னுக்கு தான் ஆம்னிட்ரிக்ஸ் கரெக்டாக சூட்டுமே ஆகும். ஏன்னா எப்படி எப்படிலாம் என்னென்ன சுச்சுவேஷனில் ஆம்னிட்ரிக்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் நம்ம பென் மாதிரி யாராலுமே எனக்கு கவனிக்க முடியாது, அது நம்ம ஆஸ்மித்தாலே முடியாது. அவளும் பல இடத்துல சொல்லியிருக்காரு. ஓகே கேஸ், இந்த வீடியோ நான் இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்க்காதவங்க பரவாயில்ல, ஃபுல்லாக பார்த்தவங்க மட்டும் ஒரு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் வீடியோ எப்படியே கொண்டு வந்துட்டேன், ஏன்னா நமக்கு டியூரேஷன் தேவை. ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லுக்கு ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.